பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அது கூடவே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பாக்ஸ்ல உங்களோட தேவையை கமெண்ட் பண்ணுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விருதை கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வெள்ளரி வித பாயசம். வெள்ளரி வித பாயசத்தில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து ரொம்ப தண்ணியாக தான் வைப்பாங்க. வெள்ளரி வித பாயசத்தை இந்த மாதிரி நல்லா கட்டி கட்டியாக வச்சா தான் ரொம்ப நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இந்த மாதிரி கட்டி கட்டியாக எப்படி வைக்கிறது அப்படின்றத நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் டிப்ஸ் சொல்லியிருக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக பாருங்கள், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், ஹெல்த்தியும் கூட. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ரெசிபிக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம வந்து வெள்ளரி வித பாயசம் செய்ய போகிறோம். அதுக்கு நான் வந்து இன்றைக்கி ஒரு கப் வெள்ளரி வித ஊற வச்சுருக்கிறேன். இப்போ நான் வந்து இதை ஒரு மிக்சி கப்பில் சேர்த்து இதில் தண்ணி ஃபுல்லாக நான் வடித்து எடுத்துட்டேன். இதோட பால் சேர்த்து நான் வந்து நல்லா அரைக்க போகிறேன். ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது, கொஞ்சம் திப்பி திப்பியாக அரைக்கணும். ரொம்ப நைஸாக அரைச்சா ஒரு மாதிரி மழை மழன் ஆகிடும். இதை வந்து கொஞ்சம் திப்பி திப்பியாக அரைச்சா தான் பாயசம் நல்லாயிருக்கும். நான் இப்போ இதோட பால் சேர்த்து நான் உங்களுக்கு திப்பி திப்பியாக அரைச்சிட்டு காட்டுறேன். இங்கே பாருங்கள், நான் வந்து இப்போது இதை கொஞ்சம் நர நரன்ட்டு எடுத்துருக்கிறேன். அரைச்சி காமிக்கிறேன் பாருங்கள், நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். கொஞ்சம் நர நரன்ட்டு எடுத்துருக்கிறேன், ரொம்ப நைஸாக எடுக்கலை நான். இதோட நான் இந்த மிக்சி கப்பில் ஒரு டம்ளர் ஒன்றரை டம்ளர் பாலை ஊற்றி நல்லா அலசி ஊற்றிக்கிறேன். பால் தான் ஊற்றிருக்கிறேன் நான், இப்போ தண்ணியே நான் இதில் சேர்க்கலை நான், வெறும் பால் மட்டும்தான். அரைக்கிறதுலேயும் பால் தான் சேர்த்துருக்கிறேன். கழுவி ஒரு டம்ளர் பாலை எடுத்து கழுவி இதில் ஊற்றிருக்கிறேன். இப்போ இதுக்கு தேவையான சர்க்கரை ஒரு கப்பு நான் வந்து வெள்ளரி வித போட்டிருக்கிறேன். நான் வந்து இப்போ அதே அளவு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். இப்போ இதோட சர்க்கரை சம அளவு, எவ்வளோ வெள்ளரி வித எடுக்கிறோமோ அவ்வளவு சர்க்கரை. இப்போ இதை நல்லா நான் வந்து இப்போ நல்லா சர்க்கரை நல்லா கரையிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுட்டு இதை நான் அடுப்புள்ள வைக்க போகிறேன். இது வந்து நான் ஒரு அடி கனமான பாத்திரத்தை தான் நான் எடுத்துருக்கிறேன், அதில் தான் இப்போ நான் அடுப்பில் அப்படியே வைக்க போகிறேன். நீங்களும் அதே மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா கலந்துட்டு அடுப்பில் வைக்கலாம். இப்போது சர்க்கரை நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து இப்போது பாயசத்தை அடுப்பில் வச்சிட்டேன். இப்போ வந்து நம்ம அடுப்பில் வச்சதுக்கப்புறம் ரொம்ப கலக்கக்கூடாது பாயசம். நம்ம சப்போஸ் இதை மாதிரி நம்ம அடுப்பில் பாயசத்தை வச்சுட்டு கலந்து விட்டுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா பாயசம் தண்ணியாக தான் வரும். இந்த வெள்ளரி வர பாயசத்தோட ஸ்பெஷாலிட்டியே வந்து ஒரு மாதிரி கெட்டியாக வரும் பாயசம். அப்படியே அந்த கெட்டியாக ஒரு கரண்டை எடுத்து இலையில் போட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நான் இப்போ கரண்டி அவ்வளோதான் எடுத்துட்டேன். இது நல்லா கொதிக்கணும். இப்போ ஹையில் இருக்குது, லைட்டாக கொதி வர நல்லா கொஞ்சம் கொதிக்கு வர ஆரம்பிக்கும் போது நம்ம வந்து சிம்மில் வச்சிடணும். இப்போ இது கொதி வர ஆரம்பிக்கிட்டும் நம்ம சிம்மில் வைக்கலாம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாயசம் வந்து நல்லா அப்படியே நோராக கட்டி நல்லா அப்படியே பொங்கி கொதிச்சு வருது பார்த்தீங்களா. இப்போ நல்லா தெரியுது பார்த்தீங்களா, ஓரத்தில் நல்லா கொதிச்சு வர்றது. இந்த மாதிரி டைமில் வந்து நம்ம வந்து கொஞ்சம் சிம் பண்ணி வைக்கணும் அடுப்பை. கொஞ்சமாக சிம் பண்ணி வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் கழித்து நம்ம இறக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய பாயசம் வந்து ரெடி ஆகிடும். நான் இப்போ இதை கரண்டி போட்டு கலக்கவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ், அப்படியே தான் இருக்குது. இப்போ ஒரு 5 நிமிஷம் கழித்து நம்ம பார்க்கலாம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நல்லா ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா இங்கே பாருங்கள், வெந்து நல்லா கொதிச்சு வந்தது தெரியுது பார்த்தீங்களா. நல்லா எல்லா பக்கமும் கொதிச்சு கொதிச்சு வருது பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதில் வந்து மேக்ஸிமம் நான் முந்திரி பருப்பு இதெல்லாம் நான் தாளித்து போட மாட்டேன், இப்படியே தான் சாப்பிடுவோம் நாங்கள். ஏலக்காய் கூட போட மாட்டேன் நான். உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் முந்திரி பருப்பு தாளித்து போட்டுக்கலாம், ஏலக்காய் போட்டுக்கலாம். நான் வந்து இப்போ பாருங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன், அவ்வளோதான் வெந்துடுச்சு. இதை நான் உங்களுக்கு அழகாக கட்டி கட்டியாக ஒரு கிண்ணத்தில் எடுத்து நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நான் அடுத்த ஒரு நல்ல ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.